அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெகநாதன், கேட்டிவி ஸ்கூல் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் அண்ணாமலை யூனிவர்சிட்டியோட கம்ப்ளீட் அட்மிஷன் ப்ராசஸ் வீடியோ பண்ணிகிட்ருக்கோம் இல்லைங்களா. அந்த வரிசையில் இந்த 2021 கவுன்சிலிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, நடந்துகிட்ருக்கு. அதில் இந்த ஓவரால் சீட்டு எவ்வளோ, சீட் அவைலபிலிட்டி, கம்யூனிட்டிஸ் எவ்வளோ இருக்குது, கோர்ஸ் வைஸ் அப்படின்றது நிறைய பேருக்கு சந்தேகம் வந்துகிட்டே இருக்குது. அதை ஒரு விளக்கம் கொடுக்கணும்னு சொல்லி தான் இந்த வீடியோ. இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா பண்ணுவீங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் அண்ட் லைக் பண்ணுங்கள். இந்த இன்ஃபர்மேஷன் வந்து அஃபீஷியல் பர்பஸுக்காக கொடுத்துருக்கேன். இது உங்களுக்கு வெப்சைட்லேயே நீங்கள் ரெஃபர் பண்ணலாம், பட் ஒரு கன்சல்டட் பண்ணி எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வீடியோவில் கொடுத்தா பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறது தான் அதில் பர்பஸ்ஸு. இந்த ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் இதில் இருக்குது, ஸ்கிப் பண்ணாமல் ஜம்ப் பண்ணாமல் பாருங்கள். பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் அகாடமிக் ஸ்ட்ரீமில் பார்த்தோம்னா மொத்தமாக 219 சீட் இருக்குது. ஓசியில் ஓசிக்கு 68 சீட்டு, பிசிக்கு 58, பிசிஎம் 8, எம்பிசி டிஎன்சி 44, எஸ்சிக்கு 32, எஸ்சிஏ 7, எஸ்டி 2. இந்த மாதிரி ஒவ்வொரு கோர்ஸுக்கும் பொறுமையாக பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். அக்ரிகல்ச்சர்லேயே இப்போ அகாடமிக் ஒன்று இருக்குது, வெக்கேஷனல் அந்த குரூப்பு. அப்புறம் அக்ரிகல்ச்சர் பார்த்திங்கன்னா அகாடமிக் கவர்மெண்ட், அதாவது கவர்மெண்ட் 7% அதுக்கு அகாடமிக், 7% வெக்கேஷனல். இதுக்கெல்லாம் வெக்கேஷனல் பார்த்தோம்னா மினிமம் சீட்டு தான், கம்மியான சீட்ஸ் தான் இருக்குது. அடுத்து பிஎஸ்சி அக்ரி செல்ஃப் சப்போர்ட்டிங்லேயும் ரெண்டு ஸ்ட்ரீமு, அதாவது அகாடமிக் வெக்கேஷனல், அதுவும் பாருங்கள் இந்த லிஸ்ட்டும் இருக்குது 307. ஸோ அகாடமிக்கு செல்ஃப் சப்போர்ட்டிங்லாம் நிறைய சீட் இருக்குது அக்ரியில். இது ஒரு இன்ஃபர்மேஷனு, இந்த ஸ்கிப் பண்ணாமல் ஸ்லோவாக பார்த்தீங்கன்னா உங்கள் கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலாம். அந்த பிஎஸ்சி அக்ரி அகாடமிக் கவர்மெண்ட் சொல்லிட்டேன். வொக்கேஷனல் பார்த்தீங்கன்னா ஒரு சீட்டு தான் இருக்குது. அடுத்து ஹார்ட்டிகல்ச்சர் பொறுத்தவரைக்கும் 88 சீட் இருக்குது மொத்தமாக. அப்புறம் ஓசிக்கு பார்த்தீங்கன்னா 27, பிசிக்கு 23, பிசிஎம் 3, 18, 13, அந்த மாதிரி ஒரு கோர்ஸ் வைஸ் அண்ட் கம்யூனிட்டி வைஸ் இருக்குது விவரம். அடுத்து பிஎஃப்எஸ்சி இப்போ மெரிட் லிஸ்ட், ஐ மீன் லிஸ்ட்டை ரிலீஸ் பண்ணிட்டாங்க, அலாட்மெண்ட் லிஸ்ட்டு. ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக இதில் சேர்த்துருக்கேன், அது பாருங்கள் இருக்கும். மொத்தம் 53 அகாடமிக்கு, வொக்கேஷனல் 3, அது ஒன்று. அப்புறம் அகாடமிக் கவர்மெண்ட் ஸ்கீம், அதாவது 7% கேட்டகரிக்கு 4 சீட்டு. அது இல்லாமல் பி ஃபார்ம், ஃபார்ம் டி, டி ஃபார்ம், டிப்ளமா அக்ரி அண்ட் டிப்ளமா ஹார்ட்டிகல்ச்சருக்கு இன்னும் அதில் லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் ஓப்பன் ஆகலை, ஜஸ்ட்டு ரேங்க் லிஸ்ட்டு தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்ஸ் கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொன்னால் அந்த நம்பர் ஆஃப் சீட்ஸ் கரெக்டாக சொல்லுவாங்க. ஸோ டோட்டலாக பார்த்தோம்னா 910 சீட்ஸ் இருக்குதுங்க அந்த கவுன்சிலிங் நடந்துகிட்ருக்குது. இப்போ நடந்துகிட்ருக்கிற கவுன்சிலிங்கு அதில் 285 ஓசி, இது எல்லா கோர்ஸுக்கும் தான், ஓவரால் கோர்ஸுக்கு. இந்த இன்ஃபர்மேஷனை ஸ்கிப் பண்ணாமல் ஜம்ப் பண்ணால் பாருங்கள். ஏன்னா இந்த நேரத்தில் ரொம்ப முக்கியமான தகவலாக இருக்குன்னு தான் சொல்லியிருக்கேன். தொடர்ந்து நம்ம வீடியோலாம் பாருங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் அண்ட் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கேட்டிவி ஸ்கூல்.